Hi students, this is Alex here. Exercise 2.1, question number 6. If in the denominator root of abdin rakhiya, if you conjugate ala, numerator and denominator multiply panano. So if in the term pathina, first question as is copy panilla, if you conjugate, middle sign mutta change agano. So if you middle sign change agano, root of x plus 1 minus root x minus 1 whole divided by root of x plus 1 minus root x minus 1 abdin varo. இப்போ இங்கே dx போட்டாச்சு. இப்போ இந்த என்டையர் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இது வந்து a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இப்போ நியூமரேட்டரை ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணணும், ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் அப்படின்றது x பிளஸ் ஒன் வித்தின் த ரூட் இதோட ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது x மைனஸ் ஒன் வித்தின் த ரூட் இதோட ஸ்கொயர். இப்போ ஃபர்தரா இன்டெக்ரல் ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் dx இருக்கு. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும் இல்லையா, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் இது தனி பிராக்கெட், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இதுவும் தனி பிராக்கெட். இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது நடுவில் மைனஸ் சைன் இருக்கிறனால இந்த ரெண்டாவது இருக்கிற டேர்ம்ஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகும், அதாவது மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அந்த மைனஸ் ஒன் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி வந்து டூ இருக்கு, நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸ். இதை ஃபர்தரா இன்டெக்ரல் எக்ஸ் பிளஸ் ஒன் பவர் ஹாஃப் அப்படின்னு போட்டுட்டு இதையும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஹாஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ், இது எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி வேர் என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதில் என் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப், இந்த ரெண்டு டேர்முக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது வந்து ஒன் பை டூ வெளியே இருக்கும், பிராக்கெட் ஓப்பன் x plus 1 whole power half plus 1 by half plus 1 அதே மாதிரி minus x minus 1 whole power half plus 1 by half plus 1 அப்படின்னு வரும் plus c. இப்போ இது வந்து half x plus 1 whole power 3 by 2 இதுவும் 3 by 2 இல்லையா, அதை நம்ம இன்ட்டு 2 by 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது x மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூ அதை நம்ம இன்ட்டு டூ பை த்ரீ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் பிளஸ் சி, இல்லை டூ பை த்ரீ காமனாக இருக்கு, அதையும் நம்ம வெளியே எடுக்கலாம். அதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஹாஃப் இருக்கு, அதோட டூ பை த்ரீ வந்துடும். இப்போ மீதி டேர்ம்ஸ்லாம் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பை டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பை டூ அதுக்கப்புறம் பிளஸ் சி இருக்கு, இதில் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒன் பை த்ரீ ப்ராக்கெட் ஓப்பன் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பை டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பை டூ பிளஸ் சி.